ரிவர் டு சி. பாலஸ்தீன மக்களுடைய வெகு நாட்கள் இல்லை, வெகு ஆண்டுகளாக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. இந்த கோரிக்கையை அவங்களே மீட்டெடுக்க முடியுமா, இல்லை வேறு யாராவது தான் அவங்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுத்தருவார்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப காலமாக இருக்குது. ஆனால் இதற்கான எளிதான விடை அப்படிங்கிறது, இன்னொரு நாடு தங்கள் மீது தலையிட்டால் மட்டும்தான் எப்படி சுதந்திரம் பறிக்கப்பட்டதோ அதே சுதந்திரம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. புதிதாக அமெரிக்காவில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களால் சுதந்திர பாலஸ்தீன் ரிவர் டு சி அமையுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு அல் ஜசீரா மாதிரியான அந்த செய்தி சேனல்கள் தொகுத்து வழங்கக்கூடிய அந்த தொகுப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து மிடில் ஈஸ்ட் ப்ளஸ் யூஎஸ்ஏல நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். பிரான்ஸையும் இப்போது திருப்பி அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். இஸ்ரேலுடைய பார்வை இப்போது ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த நகரத்தின் மீது பதிந்திருக்கிறது. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கலவரமே ஒன்று நடந்திருக்கு. இது மெக்காபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெல்அவிவினுடைய கால்பந்து அணி அவங்க பங்கேற்று இருக்கக்கூடிய ஒரு போட்டி. அதை காண்பதற்காக பாலஸ்தீன் ப்ளஸ் வந்து இஸ்ரேலை சேர்ந்த நபர்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க. அப்போது ரெண்டு நபர்களுக்கு இடையில் வந்து சண்டைகள் அப்படிங்கிறது போர்க்களத்தில் மட்டுமல்லாமல் அந்த இடத்துலையும் நடந்திருக்கு. இதில் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் இதில் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும், 2 இஸ்ரேலியர்களை காணவில்லை அப்படிங்கிற செய்தியும் ஃபைல் ஆகிருக்கு. இதெல்லாமே அஃபீஷியலாக ஃபைல் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்கள் வெளியில் வரலை. பாலஸ்தீனர்களை இஸ்ரேல்காரங்க சீண்டியிருக்கலாம், இல்லை இஸ்ரேல்காரங்களை பாலஸ்தீனியர்கள் துன்புறுத்தியிருக்கலாம். இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ இதை டச் நாட்டுக்காரர்கள் நெதர்லாந்தை சேர்ந்தவங்க இதை ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அந்த காணாமல் போன அந்த 2 இஸ்ரேலியர்களை மீட்டு கொண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையையும் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இப்போ தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. பிரச்சனை வந்து டச்சுக்காரர்களால் மீண்டும் பெரிய பூதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் பஞ்சாயத்து கான்ஃப்ளிக் முடிக்கப்படுமா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்குது. அதுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நிதியெலாம் நிப்பாட்டப்படுமா இஸ்ரேலுக்கு அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அதற்கான பதிலை வரிசையாக நம்ம பார்க்கலாம். பிரைன் ஹுக், இவர் யாருன்னா ட்ரம்ப்பினுடைய உதவியாளர். ஆக்சுவலி இவர் எக்ஸ் ஸ்பெஷல் கான்வாய் ஃபார் ஈரான். எப்போது 2018 இவர் 2018-20 இவர் வந்து ட்ரம்ப்பினுடைய உதவியாளராக இருந்தவர். இப்போவும் வந்து ஈரான் சைடில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இவரை கூப்பிட்டு கருத்து கேட்கக்கூடிய அளவிற்கு ட்ரம்ப்புக்கு இன்னமும் நெருக்கமான ஒரு நபர் தான். இவர் இந்த மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் பதற்றம் குறையுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். அப்போது ஈரான் இப்போது சக்தி வாய்ந்த நாடாக உருமாறி இருக்கிறது. கடைசி 4 ஆண்டுகளில் ட்ரம்ப்பினுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது ஈரான் கொண்டு இருக்கக்கூடிய கொள்கை தத்துவத்திற்கு முரணானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இவர் ஃபைல் பண்ணுறாரு. அது மட்டுமல்ல, ட்ரம்ப்பு அதிபராக மாறிய பிறகு அமெரிக்காவில் டாலரோட ரேட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் தங்கத்தினுடைய விலைங்கிறது கம்மியாக இருக்கிறதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா புரியும். எலான் மஸ்கினுடைய பங்கு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து அதிகரிச்சிருக்கு. இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் விழுகுது. ஈரானில் ஈரானுடைய ரியால் அப்படிங்கிறது டோட்டலாக அவங்களுடைய அந்த ரேட்டுங்கிறது கம்மி ஆயிடுச்சு. அப்போது அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து அதிபராக போய் உக்காந்தாங்க அப்படின்னா ஈரானுக்கு நெகட்டிவ் ஃபீல் தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஷேர் மார்க்கெட்டு பண மதிப்பிழப்பு உள்ளிட்ட விஷயங்கள் இது எல்லாமே ஊர்ஜீனப்படுத்துது. உண்மையாக அப்படியே வெட்ட வெளிச்சத்தை அப்படியே கொண்டு வந்து காமிக்குது. அப்போது ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபராக உக்காந்துருக்கும் போது ஈரானுக்கு இங்கே நெகட்டிவ் ஃபீல் தான் உண்டாயிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போது அடுத்தடுத்து இன்னும் பயங்கரமான செய்திகள்லாம் இருக்கும் போலையே அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது.
ஹவுதியினுடைய ரியாக்ஷன் என்ன? எல்லா நாட்டை பற்றியும் சொன்னீங்க, இன்க்ளூடிங் புட்டின் முதற்கொண்டு ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு அவர் பேசிய விஷயம்லாம் நம்ம பேசணும். ஆனால் செங்கடருடைய ராஜாவாக வலம் வரக்கூடிய இந்த ஹவுதி பழங்குடிகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை ஐயா பிரசாத் அப்படின்னு நிறையா பேர் என்னுடைய இன்பாக்ஸ்லேயே வந்து கேட்டிருந்தாங்க. நம்முடைய குறிப்பிட்ட வாட்ஸ்அப் நம்பர்லாம் நம்ம கொடுத்துருந்தோம், அதற்கும் நிறையா பேர் ஆதரவுலாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா பேர் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கீங்க, அதில் லிஸ்ட்டில் வந்து வரிசைப்படுத்திட்டு யார் யாருக்கான ஆதரவை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்த கட்டமாக இந்த ஹவுதிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அன்சுருல்லா குரூப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் வந்து அதிபராக உக்காந்துருக்காரு அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பெருசால் அக்கறைப்படலை. எங்களுடைய அக்கறை அப்படிங்கிறது யார் மீது இருக்கும் அப்படின்னா, பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை மீது இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஹவுதிகள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். நீங்கள் அமெரிக்காவில் யாருனாலும் அதிபராக வந்து உக்காந்துக்கோங்க, எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய கோட்பாட்டிலையும் எங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அப்படிங்கிறத ஹவுதிகள் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு தனி தேசம் உருவாகிறதுக்கு அமெரிக்கா ஏதாவது முயற்சி எடுத்திருக்கா? யூகே ஏற்கனவே வந்து த ரூத் சைல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர்கிட்ட பெரிய அளவிலான அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற தேசத்தையே கட்டி அமைச்சது. அதற்கு பிறகு இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீன் அப்படின்னு பெரிய அளவிலான போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் குளிர்காயிறது யாருன்னா, யூகே ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் ப்ளஸ் அமெரிக்கா. சரி, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்னா, அவங்க தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மிடில் ஈஸ்டில் கொட்டுறாங்க. இதுதான் நடக்கக்கூடிய உண்மை. சரி, இதன் மூலிமா அவங்களுக்கு என்ன லாபம்னா, ஆயுதங்கள் கொடுத்து அதன் மூலிமா இஸ்ரேல்கிட்டேருந்து ஆயிலை வாங்கிக்கிறது தான் அவங்களுடைய பெரிய பிளானு. பாலஸ்தீனத்தையும் அடிமை தேசமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இங்கிருந்து ஆயிலை டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தன்னதோட தன்னுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பை அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. அப்போது ட்ரம்ப் இப்போ அதிபராக உட்காந்துருக்கார். இதுக்கு முன்னாடியே அவர் அதிபராக இருந்த காலகட்டத்தில் இந்த ஃப்ரீ பாலஸ்தீன் கோசம்லாம் அப்பவும் எழும்பியிருக்கும்ல. அப்போது ட்ரம்ப்பினுடைய பாலிசி என்னவாக இருந்தது? ட்ரம்ப் ஒரு ஃபைலை முன் வச்சுருந்தார். அந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ தூசி தட்டி மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2018 2020 அவர் இந்த மிடில்ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசம் ப்ளஸ் ஜெருசலேம் பற்றி அவர் எடுத்த முடிவுகளையும் இங்கே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த ஃபைல் இன்னமும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசத்தை கட்டமைக்கிறதுக்கு அமெரிக்கா $50 பில்லியன் அளவிற்கு நிதி உதவி வழங்கும். அதே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, 2020 ஒரு ப்ரொப்போசல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் அங்கே நிறுவப்படும், அமெரிக்காவினுடைய எம்பசி ஒன்று பாலஸ்தீனில் செயல்படும், அதே நேரத்தில் ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த நகரம் வந்து இஸ்ரேலுடைய கேபிட்டல் சிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் கொடுத்திருந்த உத்தரவு. இதை பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு முழுக்க முழுக்க ஏற்றுக்கல. மறுபடியும் இதே ரெக்வஸ்ட்டோட இதே கோரிக்கையோட இல்லை இதே ஆர்டரோட அமெரிக்கா நுழையுமா இல்லை ட்ரம்ப்பினுடைய கொள்கையில் மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து அடுத்ததாக பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த புதிய தேசம் உருவாக்கப்படுமா, சுதந்திர தேசம், அந்த சுதந்திர காற்றை அந்த மக்கள் சுத்தமாக சுவாசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் இருக்குது. இதுக்கான பதிலை அடுத்தடுத்து நம்ம பார்க்க தான் போகிறோம். வெள்ளை மாளிகையினுடைய மிக நீண்டகால குரலாக இருக்கக்கூடியது ஒருத்தருடைய குரல். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் போய் உட்கார வைக்கணும் அப்படின்னு கமலா ஹாரிஸை எல்லாரும் ஆதரித்து கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. ஆனால் ட்ரம்ப்பு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் வெள்ளை மாளிகையினுடைய தலைமை அதிகாரியாக சூசன் சமரல் அப்படிங்கிற ஒருத்தவங்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப சாதாரணமான லேடி கிடையாது. இவங்கள்ட்ட சில ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால தான் ட்ரம்ப் அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது அமெரிக்கா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சாய்ஸை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2016-2020 இந்த மாதிரியான கடினமான காலகட்டங்களில் என்னுடைய இருந்த மிக முக்கியமான பெண்மணி இவங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ட்ரம்ப்பினுடைய மேனேஜராக அவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, 1957 அவங்க பிறந்து ஃபுட்பாலுடைய ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய மகளாக அறியப்படக்கூடிய ஒரு நபர் தான் அவங்க. ரொனால்டு ரீகன் 1980s அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க. அவருடைய கேம்பெயின்லையும் பணியாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய குவாலிஃபிகேஷனை வரைய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் ஒரு திறன் வாய்ந்த ஒரு பெண்மணியாகவும் மிகச்சிறந்த மனிதாபிமானம் உள்ள பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூசன் அவர்களாக வர்ணிக்கிறாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்.
இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலையும் நம்ம மறக்க முடியாது. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஹிஸ்புல்லா அடித்திருக்கக்கூடிய தாக்குதலை இஸ்ரேல் வந்து இடைமறிச்சு தாக்குறதுக்கு கூட அவங்களால முடியலைங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அந்த வகையில் மலாக் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணையும் புதிதாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லா. ஹைஃபாவுக்கு தெற்கே வந்து எல்லியாக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம், இஸ்ரேலுடைய பேஸு, அந்த இடத்துல நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய அட்டாக்குங்கிறது இஸ்ரேலால் மீள முடியாத ஒரு துயரில் வந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படைகள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய தாட், அமெரிக்கா கொடுத்த தாட் ஏவுகணை ஆகட்டும், அவங்களுடைய ஸ்டீல் டோம் ஆகட்டும், அயன் டோம் ஆகட்டும், இது எல்லாமே ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இஸ்ரேல் தவிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியாகிருக்கு. இதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் வந்து இப்போது உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அமெரிக்கா கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய நிதி வந்து பெண்டிங் இஷ்யூ, அது மட்டும் இல்லை கொடுக்க வேண்டிய ஆயுதங்களில் இன்னும் குறைபாடுகள் இருக்குது, புதியதொரு ஆட்சி மாற்றம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள்னால இன்பிட்வீன் கேப்பில் அதிகாரிகள் ட்ரம்ப்கிட்ட முடிவு எடுத்து இதை செய்யலாமா இல்லை பைடன் கிட்ட முடிவு எடுத்து செய்யலாமா அப்படிங்கிற பெரும் குழப்பத்துக்கு மத்தியில் இருக்கிறதுனால இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஆயுத சப்ளையில் ஒரு பெரிய தொய்வு இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த ஜெருசலேம் அப்படிங்கிற நகரத்தை சுற்றி தான் வந்து ஒட்டுமொத்த போரே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அங்கே இருக்கக்கூடிய புனித தலங்கள் மீது யார் வந்து அதுக்கு இன்சார்ஜ், அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய சண்டை. ஸோ ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் இப்போ இஸ்ரேல் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப்பு அதிபராக மாறிய பிறகு. ஸோ இங்கே ஃப்ரெஞ்சினுடைய ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய புனித தலங்கள்லாம் அங்கே இருக்குது. அது மட்டுமல்ல, அவங்களுடைய இன்சார்ஜில் மொத்தம் 4 தலங்கள் இருக்குது. அதில் ஒரு தளத்தின் மீது இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் வந்து டைரெக்டாக அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இதை ஃப்ரெஞ்சு படைகள் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் கூட இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஜியோனிஸ்ட் வந்து தொடர்ச்சியாக அந்த இடத்த வந்து ஃபோர்ஸபுளாக அதை அட்டாக் பண்ணி அந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்கன்னு ஃப்ரெஞ்சுக்காரங்க இப்போ புகார் எழுப்பியிருக்காங்க. இது ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய செய்தி மீடியாக்கள் இதை பெருசுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அதிபரான பிறகு தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஜெருசலேமை முழுக்க முழுக்க இஸ்ரேலை சேர்ந்த ஐடிஎஃப் மட்டுமல்ல, இஸ்ரேலை சேர்ந்த ஜியோனிஸ்ட் யூதர்கள் முழுமையாக ஆக்கிரமிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக இனிமேல் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ஹாட் நியூஸ். யூஎனுடைய ஐக்கிய நாடுகள் சபையில் ஹியூமன் ரைட்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் ரொம்ப ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டு. காசா ஸ்ட்ரிப்பு, வெஸ்ட் பேங்கு, அதோடு சேர்த்து இந்த தெற்கு காசா, வடக்கு காசா, இந்த ரெண்டு பக்கமுமே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த மக்களில் 70% குழந்தைகளும் 70% பெண்களும் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸு. அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இந்த இளைஞர்கள் தான், குழந்தைகள் தான், பெண்களால் தான் அடுத்த ஜென்ரேஷன் கட்டமைக்கப்படும். அப்போது இவங்களை பார்த்து பார்த்து ஐடிஎஃப் வீரர்கள் வேட்டையாடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து யூஎன்லேருந்து வெளியாகிருக்கு. யூஎனுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து இதை நினச்சி வந்து ரொம்ப பெரிய அளவில் கவலைப்படுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. சாப்பாடு தரமாட்டேன், தண்ணி தரமாட்டேன், அந்த மக்களை கொலை செய்து அதை பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மனோபாவம், இனப்படுகொலையாளர் அவங்க அப்படிங்கிறத உலகினுடைய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எப்போ சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. பாலஸ்தீனத்தினுடைய கடைசி உயிர் போகிறதுக்குள்ளேயாவது அதற்கான தீர்ப்பை வழங்கி நெதன்யாகுவை பதவியை விட்டு இறக்கி ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த சுதந்திர தேசம் வளருவதற்கான முத்தாய்ப்பான வாய்ப்புகளை உலகின் ஏதாவது ஒரு நல்ல தலைவர்கள் முன்னெடுப்பார்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்புவோம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைப்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலைங்கிறது வேறு. ஆயுதம் ஏந்தி அந்த வெற்றியை பெறுவதற்கான பெருமுயற்சியில் அங்கே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சரியா தவறா அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி உயிருக்கு போராடக்கூடிய மக்கள் எதை கடைசியாக முன்னெடுப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் மிடில் ஈஸ்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போர். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.